ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். வார வாரம் நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சென்னையில் உள்ள பழமையான ஒரு பெருமாள் கோயிலையும் ஒரு சிவன் கோயிலையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பாருங்கள். வாங்க இப்போ நம்ம பயணத்தை தொடரலாம். இந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச ஒரு பகுதியாக இருக்கும். அப்படியே அது உள்ள ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னா இன்னும் பழமை மாறாத இடத்துல அழகிய குளமும், அதனை சுற்றி பார்த்திங்கன்னா அம்மன் கோயில், விநாயகர் கோயில், அதுக்கப்புறம் பெருமாள் கோயில், சிவன் கோயிலெலாம் இருக்குது. பெருமாள் கோயிலை சுற்றி மது சுவரோடு அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு சிறிய நுழைவு வாயில் அமைச்சிருக்காங்க. அதன் வழியே உள்ளே போனோம்னா அழகிய புல்தரையுடன் கூடிய விசாலமான இடம் இருக்குது. நேர் எதிரே அழகான இரண்டு பெருமாள் கோயில்கள் தனித்தனியாக நமக்கு காட்சிக்கிறது. இந்த பெருமாள் கோயிலுக்கு வந்து இரண்டு கோயில்களுக்கு பேர் வந்து, ஒன்று லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோயில், இன்னொன்று வந்து ஆதிகேசவ பெருமாள் கோயில். முதல்ல நம்ம இடதுபுறம் உள்ள லக்ஷ்மி நாராயண கோயிலை அடுத்து தரிசிப்போம். நாராயணர் சுகந்த லக்ஷ்மி தாயரை தன் மடியில் வைத்தபடி கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இக்கோயிலானது கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் இருக்குது. இந்த சன்னதியில் ஸ்ரீ ஆலில கிருஷ்ணரும் எழுந்திருக்கிறார். தென்மேற்கு மூலையில் காளிய நர்த்தன கிருஷ்ணரும் மூலமூர்த்தியாக எழுந்து அருள்கிறாருங்க. அப்படியே நம்ம கோயிலில் வளம் வந்தால் வடக்கு பக்கத்தில் ஆதிகேசவ பெருமாள் தனி கோயிலாக இருக்கார். இறைவன் நின்ற கோலத்தில் ஸ்ரீதேவி பூஜையோடு சேவை தருகிறார். தாயார் அமிர்தவள்ளி பெருமாளின் மார்பில் இருந்து நமக்கு சேவை தருகிறார். இக்கோயிலும் கிழக்கு திசையை நோக்கியே இருக்கு. பெருமாளின் எதிரே கருட சன்னதியும் இருக்குது. கிபி 1340 ராஜநாராயணன் என்ற மன்னனால் இக்கோயில்கள் சிறியதாக கருவறை அர்த்த மண்டலத்தில் மட்டும் எழுப்பப்பட்டன எனவும் சொல்லப்படுகிறது. இப்பகுதி மக்கள் இக்கோயிலில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் என்று அழைக்கிறார். அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு அருகிலேயே இருக்கிற ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லக்ஷ்மி புஷ்கரணியை கடந்து இடது பக்கம் குளத்தை ஒட்டியே சென்றால் ஜம்புகேஸ்வரர் கோயிலை அடையலாம். இக்கோயிலானது கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. மிகவும் பழமையான ஒரு ஸ்தலம் இது. தெற்கு வழியாகவும் இக்கோயிலுக்கு செல்லலாம். தெற்கு வாசல் வழியாக நாம் சென்றால் மொட்டை கோபுரத்திலும் கூடிய கோயில் அமைஞ்சிருக்கு. மொட்டை கோபுரத்தின் முன்பகுதியில் ஈசன் தன் குடும்பத்துடன் சுதசிற்பமாக இருக்கார். அப்படியே வலதுபுறமாக கிழக்கு வாசல் பகுதிக்கு சென்றால் பலிபீடம் மற்றும் நந்தியை நம்ம காணலாம். பின்பு நாம் கருவறையுடன் கூடிய மண்டபத்தின் உள் சென்றால் கிழக்கு நோக்கி இறைவன் காட்சி தருகிறார். தாயார் அகிலேந்திரேஸ்வரி தெற்கு நோக்கி காட்சி தருகிறார். அர்த்த மண்டபத்தில் இரண்டு விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், உற்சவமூர்த்தி, நால்வர், பைரவர் மற்றும் சூரியன் ஆகியோரை நம்ம பார்க்கலாம். இவர்களை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வெளியே வந்தால் கோயில் வளம் வந்தோம்னா ஒரு அரைவட்ட வடிவில், அதாவது கஜபுஷ்ட வடிவில் கோயிலின் கருவறை சுவர் அமைஞ்சிருக்கு. இவ் சுவரானது ஜெகதி, திரிப்பட்ட குமுதம் ஆகியோட இருக்குது. மொட்டை கோபுரமாக இருக்குது. தேவகோஷ்டத்தில் யாருமே இல்லை. ஆனால் தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி உள்ள இடத்துல காகபுஜண்டர் சுதசிற்பம் இருக்குது. காஜபுஜண்டர் மற்றும் ஜம்பு மகரிஷி அவர்கள் இவ்விடத்தில் வந்து இறைவனை வணங்கியதாக நம்பப்படுகிறது. மற்றும் காகபுஜண்டர் இவ்விடத்து ஜீவசமாதி அடைந்ததாகவும் கூறுகிறாங்க. ஆனால் அதற்கான ஆதாரங்கள்லாம் கிடையாது. திருஞான சம்பந்தர் பக்கத்தில் உள்ள திருவள்ளிதான சிவன் கோயிலுக்கு வந்தபோது இக்கோயிலுக்கு வந்ததாகவும் கூறுகிறாங்க. அதனால் கோயிலானது 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தது இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. இக்கோயிலில் கல்வெட்டுகளும் இருக்குது. இக்கோயிலானது சோழர்கள் காலத்தை சார்ந்ததாகும். சோழ காலத்தில் செம்பியன் மகாதேவி ஈஸ்வரன் என்று அழைக்கப்பட்டது. செம்பியன் மகாதேவி கண்டராதித்த சோழனின் மனைவி ஆவார். முதலாம் ராஜராஜ சோழனின் பாட்டி ஆவார். இந்த பகுதியானது புழல் கோட்டத்தை சார்ந்த பராந்தக சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்தி கூறுகின்றது. இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் வழியாக சென்று பாடி சரவணாஸ்டோர் தாண்டி கொரட்டூர் செல்லும் சிக்னல் வரும். அதை தாண்டி ஒரு வலது பக்கம் ரோடு போகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம். ரெண்டு கோயிலும் அருகருகே இருக்குது. தரிசிக்க வேண்டிய ஒரு இடம் இது. நீங்களும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். மிகவும் பழமையான கோயிலும் கூட. இதோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.